Hi friends, welcome to Make Money Simply. In this video we are going to see linear stitches. In linear stitches there are 6 stitches. First stitch, running stitch. இப்போ வந்து இது நான் வந்து செக்யூர் பண்றேன் அப்படினு பாருங்க கொஞ்சம் ஃபேப்ரிக் உள்ள விட்டு வெளிய எடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் த்ரெட் வந்து ஹோல்ட் பண்ணி வெச்சுக்குங்க அந்த த்ரெட்க்குள்ள தான் நீடில நம்ம பாஸ் பண்றோம் பாஸ் பண்ணி வெளிய எடுக்கறோம் ஓகே அவ்வளவுதான் ஸ்டிட்ச் வந்து இப்ப செக்யூர் ஆயிடுச்சு இது வந்து டபுள் ஸ்டிட்ச் Double stitch எப்படி பண்றதுனா இப்போ எப்படி ரன்னிங் ஸ்டிட்ச் பண்ணீங்களோ அதேதான் திருப்பி ஒன் டைம் பண்ண போறோம் இப்ப ஸ்டிச்சுக்கும் டபுள் ஸ்டிச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச்சில் வந்து இங்கே கேப் இருக்கு இல்லையா இப்போ வந்து டபுள் ஸ்டிச்சில் இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதுவும் ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே தான் இந்த கேப்பை இன்னொரு கலரால் ஃபில் பண்ணிட்டு வரணும் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீடில் வெளியே எடுத்துட்டு இங்கே வந்து த்ரெட்டு கொஞ்சம் செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி நீடில் வந்து அந்த ஹோல்லையோ இல்லை அந்த ஹோல் பக்கத்துலேயோ இன்சர்ட் பண்ணி விடுங்க எடுத்துட்டு இங்கே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல இப்படி ஓகேவா புல் பண்ணும் புல் பண்ணால் இப்படி அங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆகிடும் அவ்வளோதான் செயின் ஸ்டிச்சு திருப்பி இந்த லூப்புள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து திருப்பி இங்கே வந்து லூப் ஃபார்ம் ஆயிருக்கா இந்த லூப்குள்ளே வந்து நீடில் பாஸ் பண்ணி இது எடுக்கணும் அதை எப்படி செக்யூர் பண்ணுன்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து நீடில் உள்ளே போட்டு வெளியே எடுத்துருங்க இப்போ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேக் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணணுன்னா நீடலை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பேக் சைடில் வந்து நீடலை உள்ளே போடணும் கொஞ்சம் எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஆரம்பித்து திருப்பி பேக் சைடில் போடணும் இதுதான் பேக் ஸ்டிச்சு
டயகனலா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டெம் மாதிரி ஒரு லுக் இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லை இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து எப்படி போடணும்னா, ஒரு ஒரு லைன் போதில்ல, அதை விட நெக்ஸ்ட் லைன் வந்து அதுக்கு கொஞ்சம் கீழே ஸ்டார்ட் பண்ணணும். கீழே ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தால் தான் ஸ்டெம் மாதிரி ஒரு லுக் வரும். நெக்ஸ்ட்டு ஹரிங் போன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹரிங் போன் ஸ்டிச் வந்து ஃபர்ஸ்ட்டு நீடில் வெளியே எடுத்துட்டு டயகனலாக இங்கத்தில் ப்ளேஸ் பண்ணணும் பேக் சைடில். ஓகே, திரும்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து 6 ஸ்டிச்சஸையும் இன்னைக்கு வந்து படிச்சிட்டோம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அப்புறம் இதை வச்சு நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த 6 ஸ்டிச்சஸையும் வச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச், டபுள் ஸ்டிச், பேக் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச், ஹரிங் போன் ஸ்டிச் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் ஒரு டயக்ராம் வரைஞ்சி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் கொடுங்க கண்டிப்பாக. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.